ஹலோ எவ்ரிவன், இந்த கிளாஸில் நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ப்ஸ் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு 3 வீடியோஸில் வந்து 50-50 வேர்ட்ஸாக பிரித்து 150 வேர்ப்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு 4th செட் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் 50 சரிங்களா. 151 to 200 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்டில். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ உணர்வது அப்படின்னா ரியலைஸ், ரியலைஸ்டு. உணர்வது ரியலைஸ், ரியலைஸ்டு. பார்த்து கொள்வது அப்படின்னா, அதாவது கவனித்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது டேக் கேர், டுக் கேர். டேக் கேர், டுக் கேர். ஆச்சரியப்படுவது வந்து சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்டு. சரிங்களா, சர்ப்ரைஸ்னு அந்த ஆறை அழுத்தி சொல்லிடாதீங்க சரிங்களா. அப்படி சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸ், சர்ப்ரைஸ்டு. காட் இட். நீந்துவது ஸ்விம், ஸ்வாம். நீந்துவது ஸ்விம், ஸ்வாம். உறிஞ்சுவது மேல் நோக்கி அப்படின்னா சக், சக்டு. ஓகேங்களா, சக், சக்டு. உறிஞ்சுவது கீழ் நோக்கி அப்படின்னா அப்சார்ப், அப்சார்ப்டு. அதாவது என்னென்னா, நம்ம ஜூஸ் எல்லாம் குடித்தோம் அப்படின்னா இது வந்து சரிங்களா, ஸ்ட்ராவில் சொல்கிறதெல்லாம் வந்து சக், சக்டுன்னு சொல்வோம். இதே நம்ம வந்து தண்ணி ஏதாவது கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அது உறிஞ்சிருக்காக நம்ம ஏதாவது ஸ்பாஞ்சோ இல்லை டவலோ போட்டிங்க அப்படின்னா அது வந்து உறிஞ்சு எடுக்குது இல்லைங்களா, அது வந்து அப்சார்ப், அப்சார்ப், அப்சார்ப்டு. ஸோ கழிப்பது அப்படின்னா சப்ட்ராக்ட், சப்ட்ராக்டட். தோன்றுவது ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக். சரிங்களா, ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக். அதாவது தோன்றுவது அப்படின்னு சொல்லும்போது இந்த மின்னல் தோன்றுவது அது வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக், எனக்கு திடீர்னு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இதே வந்து ஸ்ட்ரைக்னா இன்னொரு மீனிங், அந்த வேலை நிறுத்தம்லாம் பண்ணுறப்போ அதுவும் ஸ்ட்ரைக்கு தான், பட் அது வேறு இது வேறு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுவது அப்படின்னா ஸ்டிக், ஸ்டக்கு. ஸ்டிக்னா குச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஸ்டிக்கு தான், இன்னொன்று ஒட்டுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக், ஸ்டக்கு. ஸோ ஒட்டுவதுக்கு வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது, பேஸ்ட், பேஸ்டட் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்தது சேர்ப்பது அப்படின்னா ஆட், ஆடட். சரிங்களா, சேர்ப்பது ஆட், ஆடட். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சென்டென்ஸ் அப்போ சொல்லியிருந்தேன், இப்போ வந்து சாம்பாரில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோ, எக்ஸ்ட்ராவாக சேர்த்து. அப்போல்லாம் வந்து நம்ம ஆட் தான் யூஸ் பண்ணோம், புட் சம் சால்ட்டுன்னு சொல்கிறத ஆட் சம் சால்ட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கீங்க, அது வந்து கொஞ்சம் பத்தலை அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு சொல்கிறது நம்ம தமிழில் வழக்கமாக யூஸ் பண்ணுறோம் தான். பட் அதை வந்து சில பேர் வந்து ப்ராப்பராக வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்ம் தான் அது சரிங்களா. ஆட் சம் சால்ட் சரிங்களா, ஆட் சம் சில்லி பவுடர் அந்த மாதிரி. ஸோ ஆட், ஆடட். குறைப்பது ரெடியூஸ், ரெடியூஸ்டு. சரிங்களா, ரெடியூஸ் த டிவி வால்யூம் சரிங்களா, அந்த மாதிரி. ஸோ ரெடியூஸ் த பிரைட்னஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். ஸோ விளம்பரப்படுத்துவது வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ், அட்வர்டைஸ்டு. விளம்பரம்னு சொன்னீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு, இது வந்து விளம்பரப்படுத்துறது. அட்வர்டைஸ், அட்வர்டைஸ்டு. அறிவுரை சொல்வது வந்து அட்வைஸ், அட்வைஸ்டு. ஸோ ஒரு டவுட் வரல, இங்கே ஏன் வந்து சி வரல அப்படின்னு சொல்லிட்டு, ஏடி விஐசி. அது வந்து நவுனில் சொல்லும்போது தான் நீங்கள் வந்து அட்வைஸ்ன்னு சொல்லணும். இது பேர் என்ன அப்படின்னா, இது பேர் தான் அறிவுரை அப்படின்னு சொன்னிங்கன்னா அது நவுன். அது பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க, இதுக்கு பேர் தான் அறிவுரை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ திஸ் இஸ் கால் அட்வைஸ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ADVICE எழுதுங்க. இதே வந்து வேர்பில் அட்வைஸ் சொல்வது, அட்வைஸ் கூறுவது அதெல்லாம் சொல்லும்போது சிஇ சொல்லக்கூடாது, ADVISE தான். அட்வைஸ், அட்வைஸ்டு. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரியலைஸ்க்கும் சரிங்களா, வேர்பில் சொல்லும்போது எஸ்இ தான் போட்டு பேசணும் சரிங்களா. இதே வந்துட்டு நவுனா சொல்லும்போது ZD போடலாம். ஸோ REALIZE, REALIZE போடுவாங்க, ரியலைஸ் சரிங்களா. ரியலைஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நவுனில் வரும்போது அப்படி நம்ம சொல்லலாம். வேர்ப் வரும்போது எஸ் ஃபார்ம்ஸ் தான் நம்ம அதிகமாக எல்லா வேர்ட்ஸுக்குமே போடுவோம். விவாதிப்பது அப்படின்னா ஆர்கியூ, ஆர்கியூடு. கைது செய்வது அரெஸ்ட், அரெஸ்டட். இணைப்பது அட்டாச், அட்டாச்ட். கட்டளையிடுவது கமாண்ட், கமாண்டட். விஷயத்தை தெரிவிப்பது, தொடர்பு கொள்வது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேட், கம்யூனிகேட்டட் சரிங்களா. வற்புறுத்துவது வந்து கம்பல், கம்பல்டு. சிக்கலாக்குவது காம்ப்ளிகேட், காம்ப்ளிகேட்டட். உறுதி செய்வது கன்ஃபர்ம், கன்ஃபர்ம்டு. கருதுவது கன்சிடர், கன்சிடர்டு. கட்டுவது உருவாக்குவது கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டட்.
ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பில்டிங்கவே குறிப்பிடுவோம், சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன், இது ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அதெல்லாம். இதே வேர்ப் சொல்லும்போது கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டட். ஸோ அதே பக்கா ப்ரெசென்ட் இருந்தால் கன்ஸ்ட்ரக்டிங், வி ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் அ பில்டிங், அந்த மாதிரி ஐஎன்ஜி சேர்த்து பேசணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ட், கன்ஸ்ட்ரக்டட். கட்டுப்படுத்துவது வந்து கண்ட்ரோல், கண்ட்ரோல்டு. ஆலோசிப்பது வந்து கன்சல்ட், கன்சல்டட். தொடர்ந்து செய்வது வந்து கண்டினியூ, கண்டினியூடு. தவிர்ப்பது அவாய்ட், அவாய்டட். தோன்றுவது அப்பியர், அப்பியர்டு. ஸோ அப்ளே வந்து தோன்றுவது படித்தோமே, அது ஸ்ட்ரைக்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அது வந்து பெரும்பாலும் இன்விசிபிள், அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு எக்ஸாக்டாக தெரியணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரைக், ஸ்ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ மின்னல் வெட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்கிறது, லைட்னிங் ஸ்ட்ரக் லாஸ்ட் நைட் அப்படின்னுலாம் சொல்லுவோம். இதே இது வந்து என்ன அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுச்சு அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது திடீர்னு வர, நீ பாட்டுக்கு திடீர்னு எங்கேருந்தோ வந்தான், அப்புறம் அவன் பாட்டுக்கு மறைஞ்சு போயிட்டா அப்படிலாம் சொல்லும்போது ஹீ அப்பியர்ட் ஆல் ஆஃப் அ சடன். அவன் திடீர்னு என் கண்ணு முன்னாடி தோன்றுனா, திடீர்னு அந்த உருவம் என் கண்ணு முன்னாடி வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லும்போது, ஸோ அது வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அப்பியர். ஸோ அவன் வந்து திடீர்னு என் கண்ணு முன்னாடி, தட் அப்பியர்ட் ஆல் ஆஃப் அ சடன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். என் கண்ணு முன்னாடி திடீர்னு ஒன்று தோன்றுச்சு, அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போச்சு அப்படின்லாம் சொல்கிறது, சரிங்களா? ஸோ தோன்றுவது இது வந்து லிட்ரலி நம்ம கண்ணில் பார்க்கக்கூடியது, அப்பியர், அப்பியர்ட். இதே வந்து ஐடியா ஸ்ட்ரக்காகிறதெல்லாம் வந்து இன்விசிபிள் இல்லை, அது வந்து நம்மளுக்கு டக்குன்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறது, அது வந்து இன்விசிபிள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பியர், அப்பியர்டு. ஸோ அது வந்து மறைவதுனா டிஸப்பியர், டிஸப்பியர்டு. முறையிடுவது வந்து அப்பீல், அப்பீல்டு. எதிர்பார்ப்பது ஆன்டிசிபேட், ஆன்டிசிபேட்டட். பேரம் பேசுறது பார்கெயின், பார்கெயின்டு. பார்கெயின், பார்கெயின்டு. ஸோ குறைப்பது பார்க், பார்க்டு. அதாவது நாய் குறைப்பது பற்றி எழுதியிருக்கேன், பார்க், பார்க்டு. கெஞ்சுவது பெக், பெக்டு. ஸோ அது என்ன, பெக்னா வந்து பிச்சை எடுப்பதுன்னு சொல்கிறோமே அப்படின்னா அதுவும் சொல்லலாம். அதே மாதிரி வந்து கெஞ்சுவதுக்கு வந்து பெக்குன்ற ஒரு டேர்மும் இருக்குது, ப்ளீடுன்னு சொல்லலாம். ஸோ ப்ளீட், ப்ளீடடுன்னு சொல்லலாம், பெக், பெக்டுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்டையாவது வந்து மட்டுமே ஐ பெக் யூ பார்டன் அப்படிம்பாங்க, அதுக்கு அர்த்தம் வந்து பிச்சை எடுக்கிறது கிடையாது, நான் வந்து அதாவது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், ரெக்வஸ்ட் பண்ணி மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி ரொம்ப பொலைட் வேல பேசுறது, ஐ பெக் யூ பார்டன் அப்படிம்பாங்க, சரிங்களா? ஐ பெக் யூ பார்டன் அப்படிம்பாங்க. ஸோ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு டேர்ம், சரிங்களா? அதுக்கு லிட்ரலி மீனிங் வந்து பிச்சை எடுக்கிறது கிடையாது, நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓகே, வெடிப்பது பிளாஸ்ட், பிளாஸ்டட். வெளுப்பது வந்து வெளுத்து போயிடுறது, வந்து வெளுத்து போயிடுறது இல்லைங்களா, அப்போ வந்து ப்ளீச், ப்ளீச்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ளீச் ஆகும் அப்படிம்பாங்க. அது வந்து ஒரு வெண்மை நிறம் அது மாற்றிடும், ஒரு மாதிரி அந்த கலரை வந்து வாஷ் அவுட் பண்ணுறது தான் வந்து ப்ளீச், ப்ளீச்டுன்னு சொல்கிறது. மலர்வது பிளாசம், பிளாசம்டு. ஊதுவது ப்ளோ, ப்ளூ. கொதிப்பது பாயில், பாயில்டு. மூச்சு விடுவது வந்து ப்ரீத், ப்ரீத்டு, சரிங்களா? இது ப்ரெத் அப்படின்னு சொன்னீங்கன்னா மூச்சு, மூச்சு காற்றுக்கு வந்து ப்ரெத் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? டீக் அ டீப் ப்ரெத் அப்படின்னு சொல்லுவாங்க, இ வாஸ் ப்ரீதிங் டீப்லி அப்படிம்பாங்க, ஓகேங்களா? ஒவ்வொரு இடத்துலையும் அது வந்து ப்ரெத் அப்படின்னு சொன்னிங்கன்னா மூச்சு, இது வந்து மூச்சு விடுவது, சரிங்களா? ப்ரீத், ப்ரீத்டு. கட்டுவது பில்டு, பில்ட்டு. இட்டு, இட்டு, சரிங்களா? பில்ட், பில்ட், சரிங்களா? வி வில் பில்ட் அ ஹவுஸ். ஸோ இதே வந்து பாஸ்ட்னு சொல்ல வி பில்ட் அ ஹவுஸ், சரிங்களா? எரிவது பர்ன், பர்ன்ட், பர்ன், பர்ன்ட். கொண்டாடுவது செலிப்ரேட், செலிப்ரேட்டட், செலிப்ரேட், செலிப்ரேட்டட். சில பேர் வந்து இது செலப்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, செலி அப்படின்னு சொல்லுவாங்க, செலிப்ரேட், செலிப்ரேட்டட். இல்லைன்னா சில பேர் வந்து செலப்ரேட், செலப்ரேட்டட். அது வந்து கொஞ்சம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இப்படியும் பேசுவாங்க, அப்படி எப்படி வந்து டின்ட் அண்ட் டிடின்ட் மாதிரி தான். ஸோ சில பேர் வந்து டின்ட் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் வந்து டிடின்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் ரெண்டில் எது சொன்னீங்கனாலும் கரெக்டு தான், சரிங்களா? இப்போ அதிகமாக வந்து ஒரு 10-15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் சைடில் தான் அதிகமாக இந்த டிடென்ட்டுங்கிறது இருக்கும், மித்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து டின்ட்டுன்ற ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி, இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிடென்ட்டுன்றத சொல்கிறத நம்ம கேட்கலாம். இது வந்து இப்போ மாறிட்டே தான் இருக்குது, சரிங்களா? ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவது கேப்சர்,
கேப்சர்ட். சரிங்களா, கேப்சர் கேப்சர்டு. சவால் விடுவது சேலஞ்ச் சேலஞ்ச்டு. மாற்றுவது சேஞ்ச் சேஞ்ச்டு. துரத்துவது சேஸ் சேஸ்டு. ஏமாற்றுவது சீட் சீட்டடு. சரிபார்ப்பது செக் செக்டு. மெல்வது சூ சூடு. ஓகேங்களா, சூ சூடு. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு 50 வேர்ப்ஸ் பக்கம் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு மறுபடியும் நான் இனியும் அந்த தட் ஃபார்ம்ஸ் எல்லாம் எப்படி நம்ம வந்து டென்சஸில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை, அதை பற்றி நான் போடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட ப்ராக்டிஸ் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வேர்ப்ஸ் போடுறேன். சரிங்களா, வேர்ப்ஸில் இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா, நான் ஒரு 50-50 நான் போட்டுட்டு வரேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் வந்து இந்த தட் அப்படிங்கிறத பற்றி, டென்ஸில் வந்து இந்த தட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது யூஸ் பண்ணணும், அது ஒரு கன்ஜெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி அதை எப்படி சென்டென்சஸை சேர்த்து பேசுகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். ஓகேங்களா, ஓகே. ஸோ மீட் யூ இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். அன்டில் தென், சி யூ, பை பை, தேங்க்யூ.